ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள், ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், மிதுன ராசி மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இந்த நவம்பர் மாதம் 2021 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துராதுனாலும் நிறைய காலதாமதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். மனசோர்வு கூட ஏற்பட்டுரும் சில சமயத்தில். என்னடா ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நமக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மனக்குழப்பமும் சோர்வும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது இருந்தாலுமே கூட, நிச்சயம் வந்து மாதத்தின் இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால நிச்சயம் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்துக்கிட்டே வாங்க, அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருட்கள் நீங்க ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனா ஒரு பக்கம் வந்து வியாபாரமே ஆகல, முக்கியமான பண்டிகை நாட்கள்லயே வியாபாரம் ஆகலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க மாச இறுதிக்குள்ளார பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டாக் நீங்க வாங்கி வைக்கிற அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடும். அதனால மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துட வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. ஏதேனும் ஒரு வகையில் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு டயத்துலலாம் வந்து மறுபடியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரெகுலரைஸ் ஆயிடுச்சுங்கும் போது உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகளை மட்டும் செய்திட வேண்டாம். பண்டிகை காலமாக இருக்கிறதுனால முடிந்தவரை நீங்கள் வந்து சேமிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சென்ற காலங்களில் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம், அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ சிரமப்பட்டோங்கிறத கண்கூடாக நம்ம பார்த்தோம். அதுலேருந்து நிறைய பாடமும் கற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பண்டிகை காலங்கும் போது ஒரு 2 துணிமணி வாங்க வேண்டிய இடத்துல நம்ம 5 ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதம் வந்து பெரிதாக உங்களுக்கு நெகட்டிவிட்டி எதுவும் உண்டு பண்ணிடாது, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தின் இறுதிய வரைக்குமாச்சும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அதற்கு அதுக்குள்ளார அவசரப்பட்டு வேற ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு தேடுறதுக்காக செல்வதெல்லாம் உங்களுக்கு எந்தவித பலனையும் ஏற்படுத்தாது. நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன், உத்தியோக மாற்றமே கூட நடக்கும், ஆனால் இந்த கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக அமையுது. அதுலேயும் குறிப்பாக 5ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாயை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது. இதே 5ஆம் தேதி உங்களுடைய பிரயாணங்களால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அது அமையுது. பிரார்த்தனைகளால் பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது. அதே பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த 14ஆம் தேதியை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 19ஆம் தேதிங்கிறது வந்து டிராவல்ஸ் மூலமாக, பிரயாணங்கள் மூலமாக, இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குறதோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணிட்டு வரதோ இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அது மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து சந்தோஷப்படலாம்.
நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். இந்த தேதிகளில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏதேனும் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நீங்கள் வந்திருப்பீங்க, வரக்கூடிய மாதங்களுடைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தேதிகள் அமைது. 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. பிரார்த்தனை மூலமாக பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 23ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். இந்த தேதிகளில் நீங்கள் விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ அல்லது ஒரு கோயிலுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடி நீங்கள் ஜெயிப்பதற்கான எல்லா கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு செயல்படுத்துங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பயிற்சி வேற இந்த மாதத்தில் ஆகுது. இந்த மாதத்தின் மிடில் ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றியை அனுகூலத்தையும் தேடித்தர வகையில் அதுவுமே செயல்பட போகுது. அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதையுமே ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயரியன், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இது மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர், என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.